மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆட்சியில் அந்த தார் சாலையெல்லாம் போடப்பட்டது. ஒன்றரை வருஷம்தான் ஆகுது, அந்த தார் சாலை நல்லா இருக்குது. அந்த நிலைமையில் இந்த ஆட்சியில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இந்த தமிழ்நாடினுடைய இந்த மாநில நெடுஞ்சாலையில் போடப்பட்ட சாலைக்கு 4 கோடி ரூபா அளவில் பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலையை 5ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த 1.5 வருடத்திற்கு முன்பு போடப்பட்ட அந்த சாலையெல்லாம் படங்களாக எடுக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளது என்ற ஒரு சர்டிஃபிகேட்டோடு எடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த சாலையை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று 31/3 முன்னாலேயே சுமார் 4 கோடி ரூபாய் அரசிடமிருந்து கைமாறி இருக்கிறது. அந்த கான்ட்ராக்டர் வந்து சங்கரானந்த் இன்ஃப்ரா கான்ட்ராக்டர், மீண்டும் அந்த சாலையை போடுவதாக 5ஆம் தேதி என்னுடைய மாவட்ட முன்னாள் அமைச்சர் ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்து கலெக்டர் பார்க்க வந்தார். கலெக்டரில் மாவட்ட வருவாய் அலுவலர் மூலமாக அந்த பெட்டிஷனை கொடுத்து அந்த சாலையை வந்து புதுப்பிக்கக்கூடாது, இந்த சாலையில் ஊழல் நடந்திருக்குது, 4 கோடி ரூபாய் கைமாறி இருக்குதுன்னு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கு. அதற்கு பின்னால் அந்த சாலையை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி மனுவில் குறிப்பிட்டிருந்தது. அதே போல் மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட கொடுத்தோம். அதற்கு பின்னால் அடுத்த நாள் நம்ம புகழூரில் தார் சாலை அந்த பகுதியில் இதே கான்ட்ராக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டிகளுக்கு மேலாக தார் சாலை பணிகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நேற்றை கூட பத்திரிகையாளர் அழைச்சிட்டு போயிருந்தாங்க, அதை பார்த்தோம். அந்த தார் சாலை மீறி போடப்பட்டிருக்கு, இந்த மாவட்ட நிர்வாகத்தை மீறி அந்த சாலைகள் போடப்பட்டு வருகிறதை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நேற்று இரவு வந்து மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்திக்க வந்தோம். அவர் அந்த பெட்டிஷன் உடம்பு கொடுத்துட்டு போனோம். அதற்கு பின்பு இன்று காலை அதே போல் மண்மங்கலம் நன்னியூர் புதனுடைய சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு அதே கான்ட்ராக்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே போல் நேற்றுக்கு மாற்றதை இன்றைக்கும் படம் எடுத்து இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித் தலைவரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாங்கள் வந்தோம், பெட்டிஷன் கொண்டு வந்தோம். அவர் வந்து அவர் மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் எங்களை தவிர்க்கிறார், 3 நாளும் எங்களை தவிர்த்து வருகிறார், தவிர்க்கிறார். அந்த சூழ்நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் நான் பெட்டிஷன் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கான்ட்ராக்டுக்காரரை எந்த விதமான அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தார் சாலை போடுவதற்கு உறுதுணையாக இந்த மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது என்பதை இந்த வாயிலாக சொல்லிடுவோம். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு வந்து வேலைக்கு போடுறாங்க.
இன்னைக்கு வந்து எண்பது ரோடு மண்மங்கலம் செகண்ட் ரோடு மண்மங்கலத்துலேருந்து எண்பது வரலாம் ரோடு போட்டுருக்கு சார். அஞ்சாம் தேதியே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய முன்னாள் அமைச்சர் வந்து கொண்டாந்து கொடுத்துருக்காரு. எந்த நடவடிக்கையும் ரோடு போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்தோம், நேற்றுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், நேற்றுக்கு ஒன்று கொடுத்தோம், இன்னைக்கு மீறி இன்னும் ரோடு போட்டுருக்காங்க. அந்த பகுதியில் மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ரோடு போட்டிருக்கு. இப்போ ரோடு போட்டதா பணத்தை எடுத்துட்டாங்க. இந்த பெட்டிஷன் கொடுத்ததுக்கு பின்னால அந்த ரோடு வந்து இப்போ போடுற அவசர கதியில போட்டிருக்கு. ரோடு சரியெல்லாம் போடுறாங்க. அதான் சார் கொஞ்சம் பண்ண சொல்லுங்க சார். ஏன்னா இதோட நாலு தூரம் கொடுத்துட்டோம், நான் கோர்ட்டுக்கும் போறோம். அந்த அந்த அடிப்படையில் கான்ட்ராக்டர் துணிஞ்சு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ஆள் மட்டும்தான் கருவூர் மண்டலத்தில் வேலை பார்க்குறேன். அந்த அளவு ரொம்ப அராஜகம். இதெல்லாம் உங்கள் துறையில நடவடிக்கை எடுங்க. நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்புறம் உங்களுக்கு நாளைக்கு அதிகாரிகள் தான் சிக்கல் பார்த்துங்க. என்னட்டா நாங்கள் கூட முறையாக காரு மட்டும் காமிச்சு.